हेलो फ्रेंड्स, वेलकम टू जयश्री होम किचन तमिल। இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி கருவாடு தொக்கு ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெத்திலி கருவாடு தொக்கு பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இதோட தலையை மட்டும் கிள்ளி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தலையோட போட்டு குக் பண்ணீங்கன்னா கருவாடு தொக்கு கசப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இத நல்லா வாஷ் பண்ணனும். அதுக்கு ஒரு bowlல வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது. நீங்க கை வச்சு பொறுக்குற அளவுக்கு இருக்கணும். அப்படி ரொம்ப சூடா இருந்துச்சுனா நீங்க வாஷ் பண்ணும்போதே கருவாடு எல்லாம் கரஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவாடு ஆட் பண்ணி ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கருவாட்ல உள்ள மண்ணு தூசி எல்லாம் போகும். ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணதும் வேற ஒரு bowlல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டா வதங்கினதும் ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலைய வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல, வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால பச்சை மிளகாவை உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயெல்லாம் லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். அப்போ தான் கருவாடோடு சேர்த்து சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் லைட்டாக வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க நெத்திலி கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். நெத்திலி கருவாடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணாதும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாதும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நெத்திலி கருவாடு தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஸ்ரீ ஹோம் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.